ஊரடங்கும் அந்த ஒரு துறவியும். துறவி ஒருவர் இருந்தார். அந்த ஒரு துறவி ஊரடங்கில் இயல்பாய் இருக்க முடியாமல் இருந்தார். ஆம், மக்கள் எல்லாம் இல்லாமையில் இருக்க இவர் மட்டும் இயல்பாய் இருக்க முடியாமல் இருந்தார். 2 மணி நேர ஜப நேரமானது 6 மணி நேர ஜப நேரமாக மாற்ற கட்டாயமாக்கப்பட்டது. கட்டாயம் என்ற வார்த்தை நமக்கில்லை அந்த ஒரு துறவிக்கு. ஜெபித்து பார்க்க ஆவல் கொண்டார் அந்த ஒரு துறவி. எதில் தொடங்கி எப்படி முடிப்பது தெரியவில்லை அந்த ஒரு துறவிக்கு. விவிலியம் திறக்கிறார். நானும் விவிலியேன் படித்தேன் பார் என்று மற்றவருக்கு காட்ட ஆங்காங்கே ஹைலைட் செய்த வார்த்தைகளில் ஒன்றை தேர்வு செய்கிறார் அந்த ஒரு துறவி. மந்திரமாய் மன வலிய ஜபமாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறார் வார்த்தைகளை. முதல் நாள் முயற்சியில் ஒன்றும் நடக்கவில்லை. 2ஆம் நாளும் அப்படியே. 3ஆம் நாளில் முயற்சி செய்த சமையலை ருசித்ததில் மந்த நிலை. அதுவும் அடுத்த துறவி முயற்சித்ததில் ருசித்ததில் மந்த நிலை அந்த ஒரு துறவிக்கு. மந்த நிலை ஜப நேரத்தை சலிப்பாக்கியது. கண்டதையும் கண் கண்டதையும் நினைத்து நினைத்து தள்ளப்பட்டு விட்டது ஜப நேரம். 4ஆம் நாள் முயற்சி மீண்டும் தொடங்கப்பட்டது. 5, 6, 7 என்று நாட்கள் நகர 15ஆம் நாளும் வந்தது. இன்று ஏதாவது நடக்க வேண்டும் என்ற நிலையில் மனவழிய ஜபம் மந்திரமானது அந்த ஒரு துறவிக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! உடல் புல்லரிப்பதையும் மனம் பூவாய் மலர்வதையும் ஆன்மா பேரொளி காண்பதையும் உணர்கிறது. கடவுள் வரப்போகிறார் என்ற ஒரு கற்பனையில் இவர் காண்பது இவரையே. நீர்தான் மனசாட்சியோ என்று கேட்டு ஒரு நிமிடம் ஜாக்சன் துறையாகிறார் அந்த ஒரு துறவி. கற்பனை, மன்னிக்க, காட்சி தொடர உரையாடலும் தொடர்கிறது. நீ ஏன் துறவியானாய்? முதல் கேள்வி மனசாட்சியிடமிருந்து. ஆண்டுகள் சில பல கழிந்த நிலையில் தான் சொல்லும் எந்த பதிலும் கலப்படமானவை என்பது மனசாட்சி அறிந்ததே என்று அறிந்த அந்த ஒரு துறவி மௌனம் காக்கிறார் முதன்முறையாக. அதுவும் சில நிமிடங்கள்தான். நீ ஏன் என்னை துறவியாக்கினாய்? கேள்வி திருப்பப்படுகிறது. மனசாட்சியிடம்தானே கேட்கப்படுகிறது. பதில் எது சொன்னாலும் எவ்வளவாய் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் நம்பப்படும். மனசாட்சியின் பதில் இதோ. ஊர் உறவு துறந்து சுகம் சொகுசு மறந்து நலிந்தவர்களில் இறைவனை காண இறைப்பணி ஏற்றேன் என்றது. செய்முறை தேர்வில் தோல்வியடைந்த நிலையில் அது சரி, பிராக்டிக்கலாக ஏதாவது இருந்தால் பேசுப்பா என்றார் அந்த ஒரு துறவி. என்ன பேச என்று மனசாட்சி வினவ, பின் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று துறவில் ஆவல் காட்டுகிறது அந்த ஒரு துறவி. நீ வளர்ந்த குழந்தை, காரணமோ பதிலோ சொல்லி உன்னை மீண்டும் வளர்க்க நான் விரும்பவில்லை. துறவி துறவியாய் இல்லாமல் இருப்பது பாவம். இனி பாவம் செய்யாதே. இயேசுவின் வார்த்தைகளில் உடம்பில் ஓடவிடும். ஞான கனிகளை ஜெபத்தில் தியானத்தில் சம்பாதிக்க முயற்சி எடு. ஜெபித்து வேதாகமத்தை படி. படித்த பின் மீண்டும் ஜெபி. செய்வதை விரும்பி செய். வேலை செய்ய வேண்டியதில்லை. முதுகில் முத்துரை குத்துபவர்களுக்கு முன்னுரிமை கொடு. மறைந்த வாழ்வு வேண்டும். இது நன்மையான காரியங்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஏற்றுக்கொள். கால அட்டவணையை கவனி. சோம்பல், கூடா நட்டு, பயனில்லா ஊடகம் வேண்டாம் உனக்கு. எல்லோரும் பார்க்கிறார்கள் என்ற நினைப்பில் இரு. உனக்கு ஒவ்வாதவற்றை ஒருவர் கூறும்போது மென்மையாக மறுக்க பழகு. விவரம் தெரிந்த பயத்தோடு இரு. அதற்கு பெயர்தான் விழிப்புணர்வு. இறுதியில் ஊரடங்கின் நோக்கம் கொரோனாவை அடக்குவது மட்டுமே. உன் ஆற்றலையும் நேரத்தையும் சக்தியையும் முடக்கிவிடாதே. இனி எனக்கும் வேலை கொடு. காட்சி கலைகிறது. நேரம் கடந்தும் சிற்றாலயத்தில் இருப்பதை உணர்ந்து எழுந்த அந்த ஒரு துறவி வெளியே சென்று ஜபம் தொடர்கிறார்.